Hello friends, welcome to Gold Family. இன்னைக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு லட்டு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் இருக்குன்னு ஒன்று பின்னாடி ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன சத்து இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாதாம் 150 எடுத்திருக்கேன். இதில் வந்து கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அயன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பூசணி விதை எடுத்திருக்கேன். இதில் வந்து விட்டமின் இ இருக்குது, பயோட்டின் இருக்குது, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வால்நட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 150 எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹார்ட்டுக்கும் ஸ்கின்னுக்கும் பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டாக்க இதுவும் லட்டில் கலக்க போகிறேன் நான். அது வந்து 150 எடுத்திருக்கேன் வால்நட்டு. வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். இது கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே இது வெள்ளரி விதை வந்து நல்லது. பாயசத்துக்கெலாம் போடலாம், எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 150 எடுத்திருக்கேன். இதில் வந்து இது முடி வளர்ச்சிக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முகத்துக்கு கூட போடலாம், ஸ்கின்னு நல்லா பிரைட்னஸாக இருக்கும், முடி வளர்ச்சிக்கும் நல்லது. நம்ம உள்ளுக்கு கூட இது சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நல்லது இந்த ஃப்ளாக்ஸீடு. அடுத்தது சூரியகாந்தி விதை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 150 எடுத்திருக்கேன். இது கூட ரொம்ப நல்லது, இதுவும் முடி வளர்ச்சிக்கும் எல்லாத்துக்குமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது 150 எடுத்திருக்கேன். பிஸ்தா எடுத்திருக்கேன். பிஸ்தா வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து சால்ட் இல்லாத பிஸ்தா இது. இது கூட அந்த பருப்புங்க கூட சேர்த்து அரைக்க போகிறேன். இதுவும் எல்லாத்துக்குமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து முட்டி வலி இல்லாமல் இடுப்பு வலி இல்லாமல் இருக்கணும்னா அந்த நட்ஸ்லாம் நிறையா சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே நல்லது. பசங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் தான், இது ஒன்றும் ஆகாது. இது கூட அந்த நட்ஸ் கூட போட்டு அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழம் 200 எடுத்திருக்கேன். இது வந்து பேரிச்சம்பழமும் நல்லது தான், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ரத்தம் இல்லாதவங்க கூட இது சாப்பிடலாம். நல்லா ரத்தம் இரும்பு சத்து இல்லாதவங்க, குறைபாடு உள்ளவங்க கூட பேரிச்சம்பழம் நிறையா சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்தது கேழ்வரகு மாவு 200 எடுத்திருக்கேன். இது அந்த நட்ஸு கூட போட்டு அரைச்சிட்டு பொடியாக பவுடர் பண்ணிவிட்டு இந்த பவுடரும் இங்கே வறுத்துட்டு போட்டு லட்டு பிடிக்கிறதுக்காக எடுத்துருக்காது. எல்லாம் 200 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளம் வந்து ஸ்வீட்னஸ்க்காக எடுத்திருக்கேன். லட்டு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் ஏலக்காய் ஒரு 20 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பேரிச்சம்பழத்தை போட்டு நல்லா கரைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் போதும், 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வறுத்துட்டு செய்யலாம் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பூசணி விதை போட்டுக்கலாம். வால்நட்
எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எல்லாம் வறுத்துட்டேன். இப்போ ஆறிடுச்சு எல்லாம். நான் ஒன்று ஒன்றா அரைச்சிட்டு வந்து கொட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், நாங்கள் எல்லா நர்சையும் போட்டு அரைச்சி இந்த பேஷனில் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் ஒன்றா தனித்தனியாக அரைச்சி ஒன்றா கொட்டி வச்சுருக்கேன். அந்த பேரிச்சம்பழத்தை கூட நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அது இப்போ நான் வந்து காய்ச்சி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஸ்பூன்னையும் ஊற்றி காய்ச்சி எடுக்க போகிறேன். அப்புறம் வெள்ளத்தை பாவு கரைச்சி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த வேர்க்கடலை இப்போ சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். வேர்க்கடலை ஒரு கிண்ணம் போட்டேன், அதையும் அரைச்சி இதிலே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எல்லாமே நட்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் கூட நீங்கள் பவுடர் பண்ணி நல்லா வறுத்துட்டு இதில் போட்டுக்கலாம், போட்டு கிளறி பிடிக்கலாம். ஆனால் நாங்கள் தேங்காய் போடலை, கெட்டு போயிடும், ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, நான் தேங்காய் போடலை. அதனால் வெறும் நட்ஸு மாத்திரம் போட்டு நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வெள்ளைப்பாவுக்கு காய்ச்சலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் சூடாயிடுச்சு, இதில் வெள்ளத்தை போட்டுக்கலாம்.
கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் பேரிச்சம்பழத்தை போட்டுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.